இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை அட்மா திட்டத்தின் மூலம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டாரத்தில் நடைபெற்ற விவசாயிகளுக்கான திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி கலாஜதா தொலைக்காட்சி தொகுப்பு. அட்மா திட்டத்தின் கீழ் வரும் கலாஜதா என்ற இயக்கம் மத்திய மாநில அரசுகளின் வேளாண் திட்டங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த இயக்கம் நீர் சிக்கனம், பயிர்களுக்கான மானிய விவரம், பல்வேறு வேளாண் திட்டங்களின் நன்மைகளை விவசாயிகளிடையே கிராமிய பாடல்கள் மற்றும் பிற கலாச்சார நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டாரத்தில் சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசனத்தின் முக்கியத்துவம் குறித்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், முதலில் நாங்க வந்து சொல்ல போற வணக்கம், வணக்கம் வணக்கம் வணக்கம், முதலில் நாங்க வந்து சொல்ல போற வணக்கம், ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம், முதலில் நாங்க வந்து சொல்ல போறோம் வணக்கம். காலையில ஏறுபூட்டி கலனியோட மல்லு கட்டி சோறு போடு உழவனுக்கும் வணக்கம், காலையில ஏறுபூட்டி கலனியோட மல்லு கட்டி சோறு போடு உழவனுக்கும் வணக்கம், அதுல கொஞ்சம் மேல போய் ஐயா டீப்பிலோன்னு வாங்கி ஆட்டோ ஓட்டு நண்பருக்கும் வணக்கம், ஐயா அதுல கொஞ்சம் மேல போய் ஐயா டீப்பிலோன்னு வாங்கி ஆட்டோ ஓட்டு நண்பருக்கும் வணக்கம், இப்படி வணக்கம் வணக்கம் வணக்கம், முதல்ல நாங்க வந்து சொல்ல போற வணக்கம், ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம், முதல்ல நாங்க வந்து சொல்ல போறோம் வணக்கம். பத்தாலு வேலைகளை ஒத்தாளா செய்கிற விவசாய பெண்களுக்கு வணக்கம், பத்தாலு வேலைகளை ஒத்தாளா செய்கிற விவசாய பெண்களுக்கு வணக்கம், ஆடையோட நல்ல கோடையோட ஆட சேர்ந்து கோடையோட ஆட சேர்ந்து பொங்கணிய போட்டுக்கிட்டு களையெடுக்கும் பெண்களுக்கும் வணக்கம், கோடையோட ஆட சேர்ந்து கொங்கணிய போட்டுக்கிட்டு களையெடுக்கும் பெண்களுக்கும் வணக்கம், ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம், முதல்ல நாங்க வந்து சொல்ல போறோம் வணக்கம், ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம், அப்படியே நாங்க வந்து சொல்ல போறோம் வணக்கம். ஐயா கோடை மலை பெய்தாலும் மாத மலை பெய்தாலும் உழவு உழவு உழவனுக்கு வணக்கம், கோடை மலை பெய்தாலும் ஆடை மலை பெய்தாலும் உழவு உழவு உழவனுக்கு வணக்கம், உழவு தொழில் செய்கின்ற உத்தம தொழிலான விவசாய மக்களுக்கு வணக்கம், உழவு தொழில் செய்கின்ற உத்தம தொழிலான விவசாய மக்களுக்கு வணக்கம், இப்படி வணக்கம் வணக்கம் வணக்கம், முதல்ல நாங்க வந்து சொல்ல போற வணக்கம், ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம், அப்படியே நாங்க வந்து சொல்ல போறோம் வணக்கம். நம்மளோட சிறு குறு விவசாயம் செய்கின்ற விவசாய மக்களுக்கு வணக்கம், சிறு தொழில் குறுகுன்று விவசாயம் செய்கின்ற விவசாய மக்களுக்கு வணக்கம், வேளாண்மை துறை மூலம் கருவிகளை பயன்படுத்தி விவசாயம் செய்வோருக்கும் வணக்கம், நம்ம வேளாண்மை துறை மூலம் கருவிகளை பயன்படுத்தி
விவசாயம் செய்வோருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம், வணக்கம், வணக்கம். முதல்ல நாங்க வந்து சொல்ல போற வணக்கம். ஐயா வணக்கம், வணக்கம், வணக்கம். அப்படியே நாங்க வந்து சொல்ல போறோம் வணக்கம். நீரை நம்ம நீரை சேமிச்சு நுண்ணீர் திட்டத்தில சொட்டு நீர் பாய்ப்போருக்கு வணக்கம். நீரை சேமிச்சு நுண்ணீர் திட்டத்தில சொட்டு நீர் பாய்ப்போருக்கு வணக்கம். சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி விவசாயம் செஞ்சா சிறுநீரை பாதுகாக்கலாம் நமக்கும். சொட்டு நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்தோம்ண்டா சிறுநீரை பாதுகாக்கலாம் வணக்கம். ஐயா வணக்கம், வணக்கம், வணக்கம். முதல்ல நாங்க வந்து சொல்ல போற வணக்கம். ஐயா வணக்கம், வணக்கம், வணக்கம். முதல்ல நாங்க வந்து சொல்ல போறோம் வணக்கம். தென்னை ஆமா தென்னை மாமரம் கொய்யா என்று சொல்லி தோப்புழுவர்களுக்கு வணக்கம். தென்னை கொய்யா என்று மாமரம் என்றெல்லாம் வளர்த்து தோப்பிட்டோருக்கு வணக்கம். அதுல கொஞ்சம் உடுபயிரா கடலை வெங்காயம் சேர்த்து பயிரிடோருக்கு வணக்கம். அதுல கொஞ்சம் உடுபயிரா கடலை வெங்காயம் சேர்த்து பயிரிடுவோருக்கு வணக்கம். இப்படி வணக்கம், வணக்கம், வணக்கம். முதல்ல நாங்க வந்து சொல்ல போற வணக்கம். ஐயா வணக்கம், வணக்கம், வணக்கம். முதல்ல நாங்க வந்து சொல்ல போறோம் வணக்கம். தென்னை மா கொய்யா இது போன்று பல்வேறு ரக உயர் ரக விவசாயத்தை செய்த அந்த விவசாய பெருமக்களுக்கும் அவர்களை போன்று ஒரு சிறு குறு விவசாயிகளான உளுந்து பயிர் இது போன்று சிறு சிறு தானியங்களை பயிரிட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த விவசாய பெருமக்களுக்கும் மொத்தத்தில் விவசாய தொழிலை மேம்படுத்த இருக்கின்ற விவசாயிகள் அனைவருக்கும் கலைக்குழுவின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பாகவும் விவசாயத்துறையின் சார்பாகவும் மனமார்ந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை உரைத்தாக்கி இதோ பறை இசை நடனம்.
எங்களுடைய மக்கள் எழுச்சி கலைக்குழுவின் சார்பாக அடுத்த நிகழ்ச்சி ஒயிலாட்டம். கேளுங்களேன் கேளுங்களேன் நல்ல செய்தி சொல்ல போறோம். கேளுங்களேன் கேளுங்களேன் நல்ல செய்தி சொல்ல போறோம். நீங்க எல்லோரும் கேளுங்களே, நீங்க கொண்டாக பாடுங்களே. நீங்க எல்லோரும் கேளுங்களே, நீங்க கொண்டாக பாருங்களே. கேளுங்களேன் கேளுங்களேன் நல்ல செய்தி சொல்ல போறோம். கேளுங்களேன் கேளுங்களேன் நல்ல செய்தி சொல்ல போறோம். நீங்க எல்லோரும் கேளுங்களே, நீங்க கொண்டாக பாருங்களே. நீங்க எல்லோரும் கேளுங்களே, நீங்க கொண்டாக பாருங்களே. திட்டமுன்னாம் திட்டமுங்க விவசாய திட்டமுங்க, திட்டமுன்னாம் திட்டமுங்க விவசாயத்துறை திட்டமுங்க. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்த அருமையான திட்டமுங்க, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்த அருமையான திட்டமுங்க. தமிழக அரசால அனுப்பப்பட்ட திட்டமுங்க, தமிழக அரசால நிறுவப்பட்ட திட்டமுங்க. விவசாயிகள் மேம்படுத்த வந்த விவசாய திட்டமுங்க, விவசாயிகள் மேம்படுத்த வந்த விவசாய திட்டமுங்க. அன்பான விவசாயிகளுக்கு நல்லதொரு முன்னேற்றம், அன்பான விவசாயிகளுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்த அருமையான திட்டமுங்க, அறிவியல் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்த அருமையான திட்டமுங்க. சொட்டு நீரும் பாசனமும் நீரச்சமிக்க வந்துட்டுங்க, சொட்டு நீரும் பாசனமும் நீரச்சமிக்க வந்துட்டுங்க. சென்னை பாலா கொய்யா போன்ற திட்டத்துக்கு இது போன்றங்க, சென்னை கொய்யா பால திட்டத்துக்கு இது போன்ற பாசனங்க. அனைவருமே கேட்டுக்கங்க அன்பானவே மானியத்தில், அனைவருமே கேட்டுக்கங்க அன்பு தரும் மானியத்தில், அரசு தரும் மானியத்தில் நீங்க அன்புடனே பெற்றுக்கங்க. அரசு தரும் மானியத்தை நீங்க அன்புடனே பெற்றுக்கங்க. விவசாயம் மேம்படத்தாம் பல்வேறோயா திட்டமுங்க, விவசாயம் மேம்படத்தாம் பல்வேறு வகையான திட்டமுங்க. அரசு தரும் திட்டத்தை தான் நீங்க பெற்றுக்கொண்டு முன்னேறுங்க, அரசு தரும் திட்டத்தை தான் நீங்க பெற்றுக்கொண்டு முன்னேறுங்க. கைத்தளிப்பாம் பிறரல் ஒன்று இதுக்காக வந்திருக்கு, கைத்தளிப்பாம் பிறர் என்று அருவிகளும் வந்திருக்கு. டிராக்டர் உழவு கொண்டு நீங்க கடுமையா உழைத்திடுங்க, டிராக்டர் உழவு கொண்டு நீங்க கடுமையா உழைத்திடுங்க. உழவு தொழில் நமக்காக வந்த இந்த திட்டமுங்க, உழவு தொழில் நமக்காக இந்த திட்டமுங்க. உழவர்கள் முன்னேற நான் குளத்துறல திட்டமுங்க, உழவர்கள் முன்னேற வந்த விவசாய திட்டமுங்க. கேளுங்களேன் கேட்டுங்களேன் நல்லதொரு திட்டத்தை தாம், கேட்டுங்களேன் கேட்டுங்களேன் நல்லதொரு திட்டத்தை தாம். விவசாய திட்டத்தை தான் நீங்க முழுமையா பயன்படுத்துங்க, விவசாய திட்டத்தை தான் நீங்க முழுமையா பயன்படுத்துங்க. கண்ணானே தானே நன்னே, தானே தானே நன்னே, கண்ணானே தானே நன்னே, நானே தானே நன்னே, கண்ணானே தானே நன்னே, தான் நானே தானே நன்னே, கண்ணானே தானே நன்னே, நம்முடைய திருச்செந்தூர் வட்டார வேளாண் உதவி இயக்குனர் அவர்களால் நம்முடைய பகுதியிலே விவசாயிகளுடைய வாழ்க்கை நிலை மேம்பெறுவதற்காக, விவசாயிகளுடைய உழவு தொழில் மேம்படுவதற்காக வந்த திட்டம், குறிப்பாக தென்னை விவசாயிகளுக்கு
சேதமடைந்த காய்ந்த நோய்களினால் தாக்கி பாதிக்கப்பட்ட மரத்தினை அகற்றிடவும் அந்த இடத்தில் மானியத்தோடு புதிய தென்னை மரக்கன்றுகள் நடவு செய்திடவும் தென்னையில் உரம்போட களை எடுக்க இதுபோன்ற செயல்களுக்கு மானிய திட்டத்தில் விவசாயிகளுக்கு பயனடை செய்திடவும் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. திருச்செந்தூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் சென்று முன்பதிவு செய்து இந்த விவசாய தொழிலை மேம்படுத்திட நீங்கள் ஒவ்வொருவரும் பயனடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்ததாக ஒரு கிராமிய பாடல். என்னடா
அட என்னடா ராமையா கஷ்டம் உண்டு உனக்கு, எதிர்காலம் நல்லா இருக்கு, இந்த திட்டத்தில சேர்ந்தாலே பின்னாடி உனக்கு ஏகப்பட்ட நன்மை இருக்கு. அட என்னடா ராமையா கஷ்டம் உண்டு உனக்கு, எதிர்காலம் நல்லா இருக்கு, திட்டத்தில சேர்ந்தாலே பின்னாடி உனக்கு ஏகப்பட்ட நன்மை இருக்கு. அவ வெட்டியா சுத்தி இருந்தா, தூத்துக்குடி கண்ணனைய கேட்டு பாரு, அவ வெட்டியா சுத்தி இருந்தா, விவசாய துறையில கேட்டு கொண்டு இந்த விவசாயத்தை மேம்படுத்தி விட்டா, விவசாய துறையில கேட்டு விட்டு அவ விவசாயத்தை மேம்படுத்தி விட்டா. மா கொய்யா போன்ற உயரக பயிர் வகைய பயிரிட்டு விட்டா, அவரோட வருமானம் பெருகி அவரு வாழ்க்கையில் முன்னேறிவிட்டா. அட என்னடா ராமையா கஷ்டம் உண்டு உனக்கு, எதிர்காலம் நல்லா இருக்கு, விவசாய திட்டத்தில சேர்ந்தால பின்னாடி உனக்கு ஏகப்பட்ட நன்மை இருக்கு. உளுந்து பயறு வகைகளைத்தான் நம் பயிரிட வேணுமுங்க, உளுந்து பயறு வகைகளைத்தான் நாம் பயிரிட வேணுமுங்க, நீரை சிக்கனமா பயன்படுத்த சொட்டு நீரை பயன்படுத்துங்க, நீரை சிக்கனமா பயன்படுத்த நம்ம சொட்டு நீரை பயன்படுத்துங்க, சொட்டு நீர் பாசனம் போல ஒரு சிறந்த பாசனம் இல்லை இங்க, பயிர்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்க சொட்டு நீர் அவசியங்க. அட என்னடா ராமையா கஷ்டம் உண்டு உனக்கு, எதிர்காலம் நல்லா இருக்கு, விவசாய திட்டத்தில சேர்ந்தால பின்னாடி உனக்கு ஏகப்பட்ட நன்மை இருக்கு. பாசனம் பயன்படுத்தி செழிப்படைய வேணுமுங்க, சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தி செழிப்படைய வேணுமுங்க, கைத்தளிப்பு கருவாக பயன்படுத்தி நாம் பெளித்திட வேணுமுங்க, கைத்தளிப்பான் கருவிகளை பயன்படுத்தி நாம் செழித்திட வேணுமுங்க, உழவு தொழிலத்தை மேம்படுத்த நாம் அருவிகளை புகுத்தணுமுங்க, தொழில் சார்ந்த விஷயத்தில் அறிவியல் ஊத்தம் பொருந்திட வேணுமுங்க. அட என்னடா ராமை கஷ்டம் உண்டு உனக்கு, எதிர்காலம் நல்லா இருக்கு, இந்த திட்டத்தில சேர்ந்தால் பின்னாடி உனக்கு ஏகப்பட்ட நன்மை இருக்கு. மானியத்தை பயன்படுத்தி நாம் செழிப்படைய வேணுமுங்க, அரசு தரும் மானியத்தை பயன்படுத்தி நாம் விவசாயம் செய்ய வேணுமுங்க, மானியத்தில் பயன்படுத்தி அனைவருமே மகிழ்ச்சியா வாழணுமுங்க, விவசாயிகள் மானியத்தை பயன்படுத்தி அனைவருமே மகிழ்ச்சியா வாழணுமுங்க, அரசு விவசாய தொழிலை தானே பாதுகாக்க பல்வேறுங்க முயற்சிகள் எடுத்து உங்களுக்கான விஷயத்தை அரசு தந்திடுறாங்க. ஏ தன்னானே